தண்ணி அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து வெளிப்பட்டுரும் நம்மளோட கேரக்டர். இந்த மாதிரி போதை பழக்கம் இருக்கும்போது அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல் மாதம் வந்து உடல் ரீதியான சிகிச்சை, வெறும் உடலுக்கு மட்டும்தான் சிகிச்சை. மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குணமாயிடுவான், அவன் வாங்கின கடனை அடைச்சா குணமாயிடுவான், அவனுக்கு வந்து ஒரு வேலை வச்சு ஒரு கடையை எதை வச்சு கொடுத்தா குணமாயிடுவானா, கண்டிப்பாக குணமாக மாட்டார். நியூஸ் 7 தமிழ் ஹெல்த் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மது போதைக்கு அடிமையாகி இருக்கவங்கள அதுல இருந்து எப்படி மீட்கிறது அப்படின்ற பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதற்காக நம்ம கூட போதைக்கு அடிமையாகியவர்களை 10,000 மேற்பட்டோரை அந்த போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த சென்னை மாங்காட்டில் இயங்கி வரக்கூடிய சென்னை டி அடிக்சன் சென்டரின் நிறுவனர் சென்னை பிரசாத் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவரை வரவேற்று விடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல் கேள்வி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து மது பிரியர்கள் சொல்றாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கதா சொல்றாங்க. போதைக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்குள்ள வச்சு அவங்கள வரையறுக்கிறீங்க? அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 விதமான ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அகேஷனல், அப்புறம் ப்ரொஃபஷனல், அப்புறம் சோஷியல், அப்புறம் பெஞ்சு, அப்புறம் ப்ராப்ளம். இந்த அகேஷனல் என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவர். அடுத்தது ப்ரொஃபஷனல் வந்து வேலை விஷயமா ஊருக்கு போகும்போது அங்கே மட்டும் குடிக்கிறது. இந்த அக்கேஷனல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது முதல்ல, என்றைக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ அப்படி குடிக்கிறது. அதுக்கடுத்தது யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு போகும்போதும் அங்கே மட்டும் குடிக்கிறது. அங்கேருந்து அடுத்தது வர்றது தான் சோஷியல். தினமும் குடிக்கணும், ஆனால் ஒரு அளவு மெயின்டைன் பண்ணணும். மறுநாள் குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அதுக்காக குடிப்பிடுவோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கர். ஒரு 10 நாள் குடிப்பார், ஒரு மாதம் விடுவார், இல்லை 1 மாதம் குடிப்பார், ஒரு 2 மாதம் விடுவார். கடைசியாக இருக்கிறது தான் ப்ராப்ளம் ட்ரிங்கர். ப்ராப்ளம் ட்ரிங்கர்னால் 24 மணி நேரமும் குடி, பகல் நேரமும் 24 மணி நேரமும் குடியிலே இருப்பாங்க. வீட்டில் இன்றைக்கி என்ன சமைச்சாங்க, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன நாள், எதுவுமே தெரியாது. வேலை வெட்டிக்கெலாம் போகிறது கிடையாது. இந்த அக்கேஷனலில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்தது. அப்படியே படிப்படியாக தான் வருவாங்க. முதல் ஆல்கஹால் இஸ் எ டிசீஸ். இது வந்து பழக்கமோ இல்லை ஒரு ஹாபியோ டைம் பாஸோ கிடையாது, இது வந்து ஒரு நோய். அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் 1952 இதை வந்து நோயின்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போது இது எனக்கு வந்து இது இந்த நோயை குணப்படுத்தணும்னா நான் மறுவாழ் மையத்துக்கு போனால் மட்டும்தான் குணமாக முடியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா அங்கே சரி பண்ண முடியாது. நான் கயிறு கட்டிக்கிறேன், இல்லை நான் மாத்திரை சாப்பிட்றேன், இல்லை வந்து நான் குறி கேட்குறேன், இல்லை சர்ச்சுக்கு போகிறேன், மாஸுக்கு போகிறேன், எங்கே போனாலும் இது தீர்வு கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனாலும் ஏன் தீர்வு கிடையாது சொல்கிறேன்னா, அங்கே வந்து உங்களுக்கு உடல் ரீதியான சிகிச்சை தான் கொடுப்பாங்க. மறுவாழ் மையத்தில் நாங்கள் தான் மன ரீதியான சிகிச்சை கொடுக்குறோம். வெளியில் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, உள்ளேயும் சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறாங்க, பட் அதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி தான் அவங்களுக்கு. பட் பிரதானமான அவங்களுக்கு இருக்கிற சிகிச்சை வந்து மறுவாழ் மையங்கள் போனால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த 5 விதமான ட்ரிங்கர் தான் அங்கேருந்து தான் இங்கே வந்தார். மீண்டும் அவர் அந்த இடத்துக்கு போக முடியாது. வெளியில் போயிட்டோ, இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாங்க, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது. அதனால் இந்த 5 விதமான ட்ரிங்கராக தான் பிரிக்கிறோம். சரி சரி, இப்போ மறுவாழ்வு மையத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுப்பீங்க? இங்கே வந்து மனரீதியான சிகிச்சை தான். இங்கே முறையாக வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்குது. முதல் வந்து யாரும் இதுக்கு விருப்பத்தோடு வரவங்க கிடையாது. நாங்கள் போய் அழைச்சிட்டு வர்றது தான் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும். அப்போ வந்து அழைச்சிட்டு வரும்போது அவர் கொஞ்சம் அரகண்டாக தான் இருப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவரை கொண்டு வருவோம். கவுன்சிலிங் இருக்குது, ஃபேமிலி கவுன்சிலிங்கு, அவருக்கு கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் எதனால் குடிக்கிறாரு, இந்த விஷயத்துக்காக தான் குடிக்கிறாரா, வீட்டுக்கே தெரியாது அவர் இந்த காலகட்டத்திலேருந்து தான் குடிக்கிறாரு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்வாங்க. அவங்க சொல்கிறது என்ன, எனக்கு குடும்பம் சரியில்லை, எனக்கு பையன் சரியில்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க சரியில்லை, நான் சரியில்லை. அதாவது அவர் சரியில்லைன்றதை நம்ம புரிய வைக்கணும். எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க, நம்ம தான் நம்ம உடம்பை வந்து வீணாக்கிக்கிறோம். ஒரு குடி நோயாளிக்கோ போதை நோயாளிக்கோ பாதிக்கப்படுறது உடல், மனம், ஆன்மீகம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, படிப்பு, இந்த ஆறுமே வந்து பாதிக்கப்பட்டுரும். அப்போது பாதிக்கப்பட்டுச்சுன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது தான். முதல் வந்து உடல் அப்படியே மெலிஞ்சு போவாங்க, அடுத்தது பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வரும். வீட்டிலேருந்து திருடி குடிக்கிறது,
இந்த வீட்டில் பொருளுங்களை விற்று குடிக்கிறது அந்த மாதிரி. வேலை குடிச்சிட்டா யாரும் வேலை தரமாட்டாங்க, குடிச்சிட்டா என்னோடய படிப்பும் பாதையிலே டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஆன்மீக ரீதியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அந்த தொடர்பே இருக்காது. அப்போ இது எல்லாம் ஒரு குடிநீர் போதை நோயாளிக்கு பாதிக்கப்பட்டுரும் இந்த பீரியட் எல்லாமே. ஓகே சார், இப்போ மறுவாழ்வு மையத்துக்கு வந்து நீங்கள் சிகிச்சை கொடுத்து அவங்க மீண்டு வந்தவொன்னே அவங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள் வருமா? ஏன்னா மதுபோதையிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி குளறலாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும், ஃபிட்ஸ் வரலாம், இல்லை வந்து அலுசினேஷன் ஆகலாம், மனப்பிரமை ஆகலாம், வேறு மைனர் ப்ராப்ளம் வந்து வரும். பட் வெளியில் போனால் எனக்கு இதை நிறுத்தணும்னு எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஆகிடும் அதெல்லாம் கிடையாது. விட்ட பேருக்கு முன்னிருந்ததோடு ட்ரிபிள் மடங்கு தான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக வந்து போதை அதிகமாக பரவிட்டுருக்கு, குடியும் அதிகமாக தான் இருக்குது, போதை அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்கு. ஏன்னா சிக்ஸ்த்து படிக்கிற பையன் கூட என்கிட்ட வராங்க சிகிச்சைக்கு, அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் கஞ்சா அடிக்கிறான், பார்த்தா குட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கிறா போல். இப்போ வந்து தண்ணி அடிக்காதவங்களாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வெறும் இந்த கஞ்சா அடிக்கிறாரு மாத்திரை போகிறாருன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஃபேமிலிக்கு வந்து அது தெரியாது, அவன் நார்மலாக தான் இருப்பான், அவனுக்குள்ளே தான் அந்த போதை இருக்கும். தண்ணி அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து வெளிப்பட்டுரும் நம்மளோட கேரக்டர். இந்த மாதிரி போதை பழக்கம் இருக்கும்போது அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மற்ற ஒரு போதை பொருள் பழக்கம் இருக்கவங்களை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தன்னுடைய பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி அதை உறுதிப்படுத்துறது? அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிமையை ரொம்ப விரும்ப ஆரம்பிப்பான், அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்தது வீட்டுக்கு வர்றதை வந்து டைமிங்கை வந்து பிரேக் பண்ணுறது, இல்லைன்னா நைட்டு வீட்டுக்கு வராமல் இருக்கிறது. அப்படி மூணாவது வீட்டில் ரூம் இருந்ததுன்னா தனியாக கதவு ஸ்தாபல் போட்டுன்னு தனியாக இருக்கிறது. நாலாவது யாருக்கிட்டமே பேசாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இது ஒன்று, இது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போகிறான், இல்லை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் இருப்பான். இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க இதற்கு முன்னாடி வந்து இருந்த விட இப்போ அதிகம் அப்படின்னு சொல்லிங்க, குறிப்பாக இளைஞர்கள் சொன்னீங்க. அப்போ ஏற்பட்ட இளைஞர்கள் பெற்றோர்கள் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப உங்கள்கிட்ட வரப்ப நீங்கள் அவங்களை எப்படி சார் கையாளுவீங்க? இல்லை, நம்மக்கிட்ட வந்துட்டால் அந்த சூழ்நிலையே வேறு, அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், தப்பிச்சு போக முடியாது, லாக்டு தான் பிளேஸு, ஜெயில் மாதிரின்னு சொல்லுவாங்க, மினி ஜெயில் மாதிரி. ஆனால் ஜெயில் கிடையாது, திறந்து விட்டோன்னா போயிடுவாங்க. நம்ம லாக் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் வைக்கிறோம். அப்போ சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு நான்கு மாதங்கள் சிகிச்சை இங்கே வந்து கொடுக்குறோம் நம்ம. அதுவே போதுமானதாக இல்லை, பட் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, வேலை இருக்குது, படிப்பு இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த சிகிச்சை அந்த நான்கு மாதங்கள் தான். மேக்ஸிமம் 40% லேடிஸ் எப்படி இருக்காங்கன்னா ஓகே, பெரியவங்களுக்கு சொல்கிறோம், புருஷன் குடித்தா பரவாயில்ல, டெய்லி வீட்டுக்கு காசு கொடுத்துட்றாரா, ஓகே எப்படியாவது போட்டோம் அப்படின்ற ஒரு 40% மக்களும் இருக்காங்க. எது பண்ணாலும் என் பிள்ளைக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இதை பற்றி மறுவாழ் மையங்கள்னால் என்னானே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணும். ஓகே சார், இப்போ நீங்கள் சிகிச்சை முறை பற்றி சொல்கிறப்ப அந்த கால அளவுன்னு சொல்கிறப்ப 4 மாதங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 4 மாதமுமே மறுவாழ்வு மையத்தில் தான் இருக்கணுமா? ஆமாம், முதல் மாதம் வந்து உடல் ரீதியான சிகிச்சை, வெறும் உடலுக்கு மட்டும்தான் சிகிச்சை, மீதி வந்து அவர் குணப்படுத்திட்டோம் அவரை சரியாக்கிட்டோம்லாம் சொல்ல முடியாது. உடம்புல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அதில் எது எதுலாம் மேஜராக இருக்குது எது எதுலாம் மைனராக இருக்குது அப்படின்னா, மேஜராக இருந்தால் வச்சு நாங்கள் பார்க்க மாட்டோம், ஹாஸ்பிட்டலைஸ்டு தான் பண்ணணும். இப்போ மைனராக இருக்கிற விஷயம் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சிகிச்சை தொடர்வோம். ஏன் சொல்கிறோன்னா உடல் ரீதியாக எனக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அடுத்தது நாங்கள் மன ரீதியான சிகிச்சை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு இது ஏற்றுக்காது, உடல் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பொழுது. அப்போது 2வது மாத சிகிச்சை தான் மன ரீதியான சிகிச்சை. 3வது மாதம் வந்து வாழ்க்கை திறன் பயிற்சின்னு சொல்லி கொடுக்குறோம், அதாவது வெளியில் போனால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு மற்றவங்க பேச்சு எப்படி கேட்கணும். 4வது மாதம் ஆன்மீக ரீதியான சிகிச்சை, அது எந்த மதமோ, அதாவது ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகிறது, ஒழுக்கம்னா என்ன அப்படின்ற அந்த பேஸில் வந்து போவோம். ஏன்னா வெளியில் இருக்கும்போது ஒழுக்கமே இல்லையே நமக்கு, எப்படி எப்படியோ வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த 4 மாதம் சிகிச்சை கொடுப்போம், தேவைப்பட்டால்
அவர் வந்து நாட்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இப்ப சொல்றப்ப நான்கு மாத சிகிச்சையில நான்கு கட்ட சிகிச்சை, உடல் ரீதியா தொடங்கி ஆன்மீக ரீதியா வரைக்கும் சொன்னீங்க. இது அவங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுவாங்க, நான் ரெக்கவர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் இல்லையா, அது எப்படி தெரியும் அவங்களுக்கு? வந்து அந்த ஸ்பார்க் எப்போ வருதுன்னு தெரியாது, அது மேல இருக்கிறவர்கிட்ட தான் இருக்கு. பட் வந்து இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, இவன் வந்து நல்லா ஆகிட்டான் அவன் நல்லா ஆகலை அப்படின்னு. அதான் நார்மல் பர்சனாக இருக்கிறவங்க நம்மளை விட ஃபேமிலி விசிட்டிங் பார்க்குறப்போ ஃபேமிலி கண்டுபிடிப்பாங்க. இப்போ முதல்ல நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது தெரியும். இப்போ நீங்கள் பவ்யமாக அவங்க வரும்போது கை கட்டின்னு ரொம்ப பவ்யமாக அழுகிறதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு தெரியல, எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருந்ததில்லை, எங்கள் அப்பா இப்படி இருந்ததில்லை, அப்போ ஆக்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசி வச்சு தான் அவங்கள வந்து விசிட் கொடுப்போம் நம்ம. ஓகே சார், இந்த ஒரு சிகிச்சை காலகட்டத்தில் அவங்களுக்கான உணவு முறையெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அவங்க என்ன வேணால் உணவு சாப்பிடலாமா, இல்லை இந்த குறிப்பிட்ட உணவு தான் சாப்பிடணும்னு சொல்லி? அப்படிலாம் இல்லை, வீட்டில் செய்கிற மாதிரியே தான். வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ்ஜு, மீதி நாள் வந்து வெஜிடேரியன். மற்ற நாள்லாம் வந்து என்ன டிஃபன் வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும். அங்கே குடியும் போதையும் கிடைக்காது, அவ்வளோதான். எவ்வளோ சார் இந்த கட்டணம் எவ்வளோ ஆகும்? கட்டணம்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து இதுதான்ற ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது. இருக்கிறவங்கக்கிட்ட வாங்குவோம், இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக கூட பண்ணுவோம். அதனால் வந்து அது அவங்கவுங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான். முதல் கட்டத்தில் இருக்கவங்க ரெண்டாவது கட்டத்தில் இருக்கவங்க அப்படி சொல்லி பிரிப்பாங்களே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த கட்டத்தில் இருக்கவங்க உங்களால் மீட்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க? மீட்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஆப்ஷனே நம்மகிட்ட கிடையாது. நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் தான். அந்த மாதிரி இவரை குணப்படுத்தவே முடியல அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் வந்து குணப்படுத்திடுவோம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், இது தானே எங்கள் வேலை. அதுக்கு அவங்க ஒத்துழைக்கணும் இல்லையா, அதுக்குண்டான மோட்டிவேஷன் தானே நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து சும்மா வந்து அடைச்சி வச்சுட்டு, நிறைய போலி மறுவாழ்வு மையங்களும் நிறைய இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நல்ல மறுவாழ்வு மையங்களை தேர்ந்தெடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அவர் உள்ளே வரும்போது அவரோட ஃபுல் ஜாதகம் வந்து எடுத்துருவோம், ஃபீட்பேக், இவர் எப்படிப்பட்டவர், இவர் எந்த எந்த இதுக்கு எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். முதல் குடிகாரங்கள் என்பவங்களே சிறந்த நடிகர் தான் சொல்லுவோம். அப்போ வந்து இதே பார்த்து பார்த்து தானே எங்களுக்கு ஊறி போயிருக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி திருத்தவே முடியாத ஆட்கள்லாம் யாருமே கிடையாது. என்ன மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு கேரண்டி. மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குணமாயிடுவான், அவன் வாங்கின கடன் அடைச்சா குணமாயிடுவான், அவனுக்கு வந்து ஒரு வேலை வச்சு ஒரு கடையை அதை வச்சு கொடுத்தா குணமாயிடுவானா, கண்டிப்பாக குணமாக மாட்டார். இது 100% உண்மை. ஏன்னா இதில் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இதை வந்து பண்ணுறோம், அதாவது அப்படியே ராவாக தான் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு சிகிச்சை. இதில் எந்த ஒளிவு மறைவும் எதுவும் கிடையாது. அவரை பார்க்க மட்டும் அலோட் பண்ண மாட்டோம், ஏன்னா இது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னால அந்த எமோஷ்னல் டச்சை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். நீ வெளியில் வந்து அவங்கள எவ்வளோ ஊன் பண்ணியிருப்ப, எத்தனை நாள் அவங்கள சாப்பிட விடாமல் பண்ணியிருப்ப, எத்தனை நாள் பசங்க படிக்காமல் இருந்திருக்காங்க, ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க, விடிய விடிய நீ கத்திகிட்டு இருப்ப, உன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் அசிங்கம். ஆனால் இவங்க குடிக்கிறவங்களுக்கும் போதை எடுக்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்தை பார்த்ததை பிடிக்காது. குடும்பத்தை வந்து நேசிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது எல்லாமே சொல்லி தருவோம். குடும்பம் மட்டும்தான் நம்ம கூட வரும், நட்பு வட்டாரமோ மீதி வந்து சொந்தக்காரங்களோ யாருமே வந்து நம்ம கூட வரப்போறதில்லை. குடும்பத்தை நம்புங்க, குடும்பத்துக்காக வாழுங்க, நல்லவங்களோட சேருங்க. ஓகே சார், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பற்றியும் அவர்களை அந்த போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.